aquí tengo para el biryani, yo prefiero en el de papá. Al que no lo pedía, tengo la luz. First, el de pal, el de chicken tenía. Apro. Y de donde era el de pal. First, el palio, second palio, tani tani era el de chicona. Laita, tani viti viti. பச்சை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு பிரியாணி இலை. நான் மசாலா கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பிரியாணி இலை யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை வதக்கின அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீல நிலமாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். முதல்ல கீரி போட்டிருக்கேன். இது கூட ஒரு கை புதினா. புதினா நல்லா வந்ததுன்னு அப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது தனியாக போட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளதை போடலாம். நான் இந்த ஸ்பூனில் பூண்டு போட்டிருக்கேன். அளவு உப்பு நான் மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இந்த அரிசியை இதில் சேர்க்கலாம். டம்ளரில் மூணு அரிசி போட்டிருக்கேன். மூணு டம்ளர். இப்போ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் பால் ஊற்றணும். இப்போ நான் மொத்தம் மூணு போட்டிருக்கனால ஆறு டம்ளர் தண்ணி பால் ஊற்ற இப்போ இதில் தட்டு மூடி தம்மில் வைக்கலாம். சாதம் நல்லா குதிக்குது. தேங்காய் பால்ல நிறைய நன்மைகள் இருக்குது. இன்னும் நம்ம பாலாக சாப்பிட்றத விட அந்த தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா துருவி இல்லைனா அரைச்சி எப்படியாவது நாட்டு சக்கரை போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அது நல்லா நம்ம வயிற்றுக்கு நாற்றும். நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் தான் கொழுப்பு சத்து ஏறாது. நம்ம இந்த குருமாலாம் வைக்கும் போது அந்த தேங்காயில் இருக்கிற கொழுப்பு கொதிக்க விடும்போது அதில் இருக்க கொழுப்பு நம்மளுக்கு சேரும். இது நம்ம சும்மா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. ஆனால் தேங்காவை நம்ம சாப்பிட்ணுன்னா அதோடய பலன் கிடைக்கணும்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா துருவிட்டு காலையில் உணவுக்கு பதில் நாட்டு சக்கரை போட்டு அதை ஒரு ரெண்டு கரண்டி சாப்பிட்டா நிஜமாகவே அதை நம்மளுக்கு நிறைய பலன் காட்டும். அதை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்றதா அது நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலில் ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் அதனால் வயிறு கொஞ்சம் நல்லா வரும். நம்ம அதில் இருக்க கொழுப்பு சத்தையே நம்மளுக்கு சேரக்கூடாதுன்னு நினச்சோன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா துருவி தான் சாப்பிடணும். சாதம் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தம்ல இருக்கட்டும்.